வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். யோகா ரகசியங்கள், இந்த யோகம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மூலாதாரத்தில் நித்ராவஸ்தையில் இருக்கக்கூடிய குண்டலி சக்தியை சாஸ்திரார்த்தத்தில் கொண்டுட்டு போய் சேர்க்கிறது, அதான் யோகம். யோகம் என்றால் சேர்க்கை, கிரக யோகம் கிரகங்களின் சேர்க்கை, சம்யோகம் அப்படின்னா உடல் உறவு. இந்த குண்டலி, குண்டலியின் விழிப்பு, இது இந்த அது என்ன, நாமஜபம், மனோஜபம், அஜபம், இல்லை வந்து உங்களுடைய பூர்வ ஜென்ம தொடர்ச்சி, இல்லை வந்து என்னென்னமோ தீட்சை அது இதுங்கிறாங்க, ஏதோ ஒரு வெங்காயம். அந்த குண்டலினியின் பயணம் துவங்கிவிட்டால் வந்து, இப்போ இந்த லைவை பார்க்குறவங்க பலரும் பல ஸ்கூலில் இருப்பீங்க, என்னென்னமோ நடக்குது நாட்டில், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிட்டாங்க. இப்போ உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய யோக முயற்சிகள் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ வந்து அந்த குண்டலி எந்த ஸ்டேஜில் இருக்கு, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அது சின்ன சின்ன க்ளூஸ். இப்போ இதில் வந்து ஒரு டிஸ்கி ஒன்று போட்டுருணும். என்னடான்னா, என்னுடைய வாழ்க்கையில் ரெண்டு முறை இந்த ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கேன். முதல் முறை வந்து இதுதான் ஸ்கூலு, இதான் லெசன் பிளானு, இது கிராண்ட் டெஸ்ட்டு, இது காமன் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. சர்டிஃபிகேட் மட்டும் வந்துருச்சு. அதாவது இந்த குண்டலி என்பது ஆக்னா சக்கரத்தில் நிலை கொண்டு விட்டால் என்னெல்லாம் நடக்குமோ எல்லாமே நடந்தது. ஒரு முறை, ஒரு முறைன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம், அதுக்கப்புறம் வந்து விளையாட்ட ஆரம்பிச்சு, நாம வந்து பெரியாரின் சீடர், நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஆன்மீகம் என் ஓஎஸ், பெரியார் என் ஆன்டி வைரஸ். இந்த ரெண்டாவது முறை மட்டும் இப்போ வந்து ஒரு எம்ஏ வாங்கினவன் இன்னொரு எம்ஏக்கு கட்டுவோம் பாருங்க, அந்த மாதிரி அது ஓரளவுக்கு வந்து மேனிப்புலேட்டட் அப்படின்னு தான் சொல்லணும். முயற்சிகள், பயிற்சிகள் எல்லாம் நயம். இந்த இரண்டாவது எபிசோடில் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து அவதானிப்பு, முக்கியமாக வந்து அப்போ வேலை வெட்டி கிடையாது, முக்கியமாக பிறரிடம் இருந்து காசு பெறும் நிலை அப்போ இல்லை, கொடுக்க மாட்டாங்க. அதான் மேட்ரு, கொடுத்தா வாங்கியிருப்பேன், கொடுக்க மாட்டானுங்க. ஒரு வேலையாக வந்தேன், அப்புறம் கிடையாண்டவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதனால் வந்து அப்போ சூப்பர் ஒர்க் அவுட்டு. அப்போ மட்டும் நாம் வந்து இந்த லாரி டிரைவரெல்லாம் வந்து லாக் புக் மெயின்டைன் பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தேன். அதனால் அந்த அனுபவங்கள், அந்த அனுபவங்களை வச்சு உங்களுக்கு இந்த க்ளூ தரேன். இப்போ வந்து இந்த குண்டலி விழிப்பு நிலைக்கு வந்து விட்டால், அந்த மூலாதாரத்திலிருந்து திக்கி திரவி தவிச்சுக்கிட்டு கிடக்குன்னு வைங்க, அப்போ என்ன மாற்றங்கள் நடக்கும்னா, முக்கியமாக வந்து பேச்சு குறைஞ்சி போயிடும், பேசணுமா அப்படிங்கிற மாதிரி. அதே போல் இந்த உணவு,
ஏதோ உயிர் வாழறதுக்காக சாப்பிட்டாக வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அடுத்தது வந்து இந்த அட்டாச்மெண்ட், அது வீடு மன இது நிலம் பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ சப்போஸ் நீங்கள் இன்னமும் வந்து திண்ணிப்பண்டாரமாக இருக்கீங்க, இப்போ நான் பேசிட்டு கிடக்கேன் பாருங்க, இந்த மாதிரி வெட்டியாக பேசிக்கிட்டு கிடக்கீங்க, என் லேப்டாப் மேலே யார் காஃபி கிளாஸை வச்சது, இந்த லேப்டாப் ஸ்க்ரீனில் யாரோ கை வச்சுருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு கிடக்கீங்கன்னா குண்டலி வந்து கும்பகர்ண நித்திரையில் இருக்குன்னு அர்த்தம். ஒன்று. அடுத்தது இந்த குண்டலி என்பது இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த உடலுறவின் போதான வீரிய ஸ்கலிதத்தின் மீது ஒரு கமாண்ட் வந்துடும், அதை தேடி போறதும் இருக்காது. அந்த வாய்ப்பு வரும்போது நான் மடியா இருக்கேன், நான் யோகம் பண்றேன், வெங்காயம் பண்றேன், இதெல்லாம் இருக்காது. அதாவது ஒரு விருந்தாளியை உபசரிக்கிற மாதிரி அது வந்து ஒரு சைட் லைன்ல நடக்கும். அடுத்தது இங்க வந்து எப்போ வந்து இந்த குண்டலி வந்து சுவாதிஷ்டானத்துல நிலை பெற்று மணிபூரகத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்குதோ அங்கதான் வந்து சனி பிடிக்கும். அதாவது இந்த சில மனிதர்கள், அதாவது இப்ப நீங்க காட்மென்னு சொல்றீங்க, அந்த மாதிரி மனிதர்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, வெட்டியா இங்க இருந்து கேட்டு வரைக்கும் வேகமா நடந்துட்டு வருவாங்க. இந்த நாட்டா மிஷின் மேலாம் வந்து பாருங்க, விடுறா வண்டிய விடுறா பஞ்சாயத்துக்கு, அந்த மாதிரி இந்த சித்தம் போக்கு சிவம் போக்கு மாதிரி ஊர் ஊரா திரிவாங்க, நாடு நாடா போவாங்க, லாஜிக்கே இருக்காது. அதாவது இன்னைக்கு கார்பரேட் சாமியாரெல்லாம் வந்து அதெல்லாம் பெரிய லாபி இருக்கு, என்ன பெரிய லாபி இருக்கு. இப்போ வந்து இந்த டிவிலெல்லாம் வருது பாருங்க, இவங்களுடைய இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு இவங்க ஏதோ பெரிய ஜூரி அதனால வந்து டிவிக்காரன் போய் பேட்டி எடுக்கிறான்னு நினைப்பீங்க. அந்த பேட்டியில் ரெண்டு இருக்கு, இப்போ வந்து வில்லங்கமான கேள்வி எல்லாம் கேட்கப்படுதுன்னு வைங்க, அது வந்து சேனல்காரன் போய் எடுக்கிற இன்டர்வியூ. இதே வந்து இன்னொரு விஐபி அங்கே உக்காந்துக்கிட்டு அந்த சாமியாரை நெஞ்ச நக்கிக்கிட்டே கேள்வி கேட்குறாருன்னு வைங்க, அதெல்லாம் வந்து ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம். அப்படி இவங்க வந்து ஒரு ஷெட்யூலை போட்டுக்கிட்டு சுற்றுவானுங்க, நான் சொல்றது அந்த கணக்கு கிடையாது. ஒரு எதிர்போற தன்மை இருக்கும், அப்படியே அது நடக்கும். அந்த மணிபூரகத்தை தாண்டும் போது அங்க வந்து இந்த சஞ்சலம் எல்லாம் குறையும், இந்த சஞ்சலம் எல்லாம் குறைந்து இப்ப வந்து என்னுடைய வகாபுலர்ல சொன்னாங்க விஸ்வ காதல் ஏற்படும், உலக மக்கள் அனைவரின் மீதும் நிபந்தனையற்ற அன்பு. அதாவது இப்ப நம்மளுங்க சிலர் இருப்பாங்க, அவங்க வந்து எப்படின்னா சார் நீங்க எல்லாம் நல்லா சொல்றீங்க, அந்த நான்வெஜ்ஜை விட்டுருங்க சார், அந்த எரும மாட்டை எப்படி கொள்றாங்க தெரியுமா, இப்படி அது வந்து நிபந்தனையுடனான பிரேமை. நான் சொல்றது வந்து நிபந்தனை அற்ற, நிபந்தனை அற்ற அந்த விஸ்வ காதல் என்பது ஏற்படும். அந்த நிலையில் இருந்து இவர்களுடைய சிந்தனை அது எழுத்தாலோ பேச்சாலோ அது வெளிப்போம், அது வந்து ஒரு அது என்ன சொல்றது அது ஒரு கடன் தீக்கிற மாதிரி
அப்படி இவங்க அதை வந்து பக்காவா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு வந்தா அப்ப வந்து அந்த குண்டலி வந்து விசுத்தியில வந்து நிக்க, விசுத்தியில வந்து நிற்கும் போது அவன் பேசுறவன் வந்து இவன் நம்ம சீமார் மாதிரி கோத்தானாலும் சரி இல்ல வேற எதனா சொன்னாலும் சரி கெட்ட கெட்ட வார்த்தையா பேசினாலும் சரி நம்ம சென்னை ஸ்லாங்ல பேசினாலும் சரி இல்ல என்ன மாதிரி பேச்சு தமிழ்ல உளறி வச்சாலும் சரி அதை வந்து கேட்பவர்களுக்கு சங்கீதம் மாதிரி ஒலிக்கும். அவர்கள் அந்த பேச்சால் ஈர்க்கப்படுவார்கள். அண்ணன் நிலை வரும்போது நாலனா சினிமாவுக்கு பாட்டு எழுதுறது இல்லை இந்த மஞ்சள் பத்திரிகைகளுக்கெல்லாம் கவிதை எழுதுறது கதை எழுதுறது இந்த மாதிரி கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்க, அது என்ன ஆகுன்னா வந்து மறுபடியும் இறங்கி போயிடான். இது வந்து என்னடானா குண்டலினியின் விழிப்பு, குண்டலினியின் பயணம், இது வந்து இயற்கைக்கே விரோதம். இப்படி பார்த்தீங்கன்னா கிராவிட்டி, கிராவிட்டிக்கே விரோதம். இதனால வந்து ஏத்துறது கஷ்டம், இறங்குறது ரொம்ப ஈஸி. தொபுக்குன்னு வந்துடும், எங்க மூலாதாரத்துக்கே கூட போய் நின்று போயிடும், அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு. இப்போ வந்து இதுக்கு நிறைய உதாரணங்கள் தியரி அனாலிசிஸ் எல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இவர்கள் அந்த விசுத்தியில் அந்த குண்டலினி நிலை பெறும் போது தங்களுடைய வாக்காலும் எழுத்தாலும் ஒட்டுமொத்த படைப்பு, இந்த ஒட்டுமொத்த உலக மக்களின் நலம் நாடி இவங்க எதையோ குண்டக்க மண்டக செய்துக்கிட்டே கிடக்குறாங்கன்னு வைங்க, அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த குண்டலினியின் பயணம் தொடர்ந்து ஆக்னாவுக்கு வந்துடும். இந்த விசுத்தியில நிற்கும்போது இந்த சாதகன் சொல்லணும், ஹீ ஷுட் ஆர்டர், ஹீ ஷுட் கமாண்ட், பாருப்பா நாளையிலிருந்து நீ குடிக்கக்கூடாது சொல்லணும். ஆனால் இந்த ஆக்னாவில் வந்து இந்த குண்டலி நின்னாச்சுன்னு வைங்க, அப்போ வந்து என்ன ஆகும்னா இவங்க பேச தேவையில்லை, எழுத தேவையில்லை, பயணங்கள் செய்ய தேவையில்லை. இதை ஏதோ சொல்கிறாங்க இல்லையா, என்னது நயன தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, என்னென்னமோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கர்மமும் பண்ண தேவையில்லை, சும்மா நினைச்சுக்கிட்டு இருந்தா போதும். இவன் எதுக்கு இப்படி குடிச்சு நாசமா போறான் பாவம், அந்த குடும்பம் என்ன செய்யும் அப்படின்னு நினைச்சா போதும். பார்ட்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் கட் ஆயிடும். இந்த இவனை வந்து இந்த கிளாஸ்மேட்டுன்றோம் பாருங்க, அவனுங்களோட சண்டை ஷாடி தகராறு வந்து எல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையா போயிடுவான். ஒயின் ஷாப்ல கடன் கொடுக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து குடிக்கிறத விட்டுருவான், அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது நாம வந்து இந்த நிலை வரைக்கும் ஒரு ரெண்டு முறை டேஸ்ட் பண்ணியிருக்கேன், குறிப்பிட்ட காலகட்டம். அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து இந்த என்னது இந்த ஜோதிட பதிவுகள் இதெல்லாம் போட்டு இத்தனைக்கும் நான் வந்து நிறைய கெட்ட வார்த்தைலாம் எழுதுவேன், பலான ஜோக்கெல்லாம் சொல்லுவேன். இதெல்லாம் எதுக்குன்னா உதகாத நாய் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு. இப்ப அபாத்திரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்ப ஒரு பக்கி இருக்கும், அது கூட்டி கொடுக்கும், காட்டி கொடுக்கும், அஞ்சு வட்டி பத்து வட்டி அப்பா அம்மா கொஞ்சம் ஊர் கூடாது, ஊர்ல இருக்க வைத்திய செலவெல்லாம் குட்டிக்கா ஓஹோன்னு இருக்கும். இப்ப அவனால பாதிக்கப்பட்டவன்லாம் வந்து என்ன நினைமா, இவனுக்கு ஒரு கெட்ட நேரம் வராதா அப்ப அனுபவிப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. அவனுக்கு கெட்ட நேரம் வர நேரம் பார்த்து அவன் அந்த பக்கி நம்ம கிட்ட வந்து நாம ஏதாச்சும் பரிகாரத்தை சொல்லி அங்கேயும் அவன் சேஃப் ஆயிட்டான்னு வைங்க, அவனால் பாதிக்கப்பட்டவர்களின் கர்மங்களை எல்லாம் பிளஸ் இந்த பக்கியோட கர்மம் எல்லாத்தையும் நாம தான் அனுபவிக்கிறான். இந்த இப்ப நான் சற்று முன்பு சொன்னேன், இந்த பேச்சையும் எழுத்தையும் வச்சு கல்லா கட்டப்படாது, கட்டினா
மறுபடியும் டவுன்ஃபால் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னேன். இப்ப நாம வந்து பார்ப்போம், அதாவது அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அப்படின்னு எல்லாம் வரும். அப்படி என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னடான்னா மகா விசுவாசம், இது வந்து ஒரு ஆணவம்னு கூட எடுத்துக்கலாம். என்னடானா எனக்கு கெட்டது நடக்காது, கெட்டதே நடந்தாலும் அது எனக்கு நல்லதா தான் முடியும், இது என்னுடைய அந்த மகாவிசுவாசம். அந்த மகாவிசுவாசத்தை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு கிடக்கும். இப்ப வந்து ஜோசியப்படி எடுத்துக்கிட்டா லக்னம் வந்து கடகம், 2 வருஷம் குரு கிடையாது, ஓட்டிக்கிட்டு கிடக்கும், அது பாட்டுக்கு ஓடுது. பார்ப்போம் நீங்க எந்த நிலையில இருக்கீங்க. வந்து அந்த குண்டலினியின் விழிப்பு நடக்க வேண்டும். அதுக்கு வந்து இவங்க வந்து இந்த ஆசனம் பிராணயாமம் அது இதெல்லாம் கதை சொல்றாங்க, அது வேற கதை, அதெல்லாம் மேனிபுலேட்டடு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய அனுபவத்துல நான் கண்டது என்னன்னா, நம்முடைய எண்ணம், நம்முடைய எண்ணம் தான் முக்கியம். இப்ப ஜஸ்ட் ஒரு எண்ணம் ஸ்பார்க் ஆகுது உங்க மைண்ட்ல, அந்த ஃப்ரெண்டோட ஒரு முறை சரக்கு அடிச்சுட்டு பலான பாய் கடையில பிரியாணி சாப்பிட்டோமே செம்மையா இருந்துச்சுப்பா அப்படின்னு நினைச்சிங்கன்னு வைங்க, உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் செயலாகும். அது வந்து உங்களுடைய வில் பவரை பொறுத்து, உங்களுடைய அந்த வில் பவரை பொறுத்து ஒவ்வொரு எண்ணமும் செயலாகும். அந்த எண்ணம் செயலாவதற்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்டில் வந்து லோ பேட்டரின்னு வைங்க, லோ பேட்டரியில வச்சுக்கிட்டு வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னு வைங்க, வோல்டேஜை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கும் மோட்டரையும் ஃப்ரிட்ஜையும் கீசரையும் ஆன் பண்ணி விட்டோம்னு வைங்க, பல்க் மாட்டிக்கலாம். அப்படிதான் வந்து நம்ம மக்களுடைய இந்த வில் பவரெல்லாம் வந்து வீணா போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் எனது வந்து ஒரே ஒரு எண்ணம் தான், எப்படியும் ஒய்யால சரியான வாழ்க்கையே வாழல, அது நல்லா தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. ஒரு சரியான சாவு வரணும், இதான் நம்ம ஒரே டார்கெட். அது கரண்ட் கம்பியை கொடுத்து கடிக்க வைக்கிறானுங்களா இல்லை போட்டு தள்ளிடுறானுங்களா அதெல்லாம் அப்புறம் கதை. அதனால வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.